அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அடியார்களில் சில மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? மாஹும் பி அம்பியாயின், நபிமார்களும் அல்ல, வலா சுஹதாயின், சுஹதாக்களும் அல்ல. இந்த நன்மக்களை நபிமார்கள் சுஹதாக்கள் பார்த்து வியப்போடு நோக்குவார்கள், யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவ்வளவு வியப்போடு நோக்குறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்விடத்தில் உள்ள அவர்களுக்குள்ள நெருக்கத்தை பார்த்து. அது மாத்திரமல்ல, உடனே அந்த தோழர்கள் கேட்கிறாங்க, யார சூழல்லா மண்ஹும், நபிமார்கள் இல்லைங்கிறீங்க, சுஹதாக்கள் இல்லைங்கிறீங்க. அப்படின்னு சொன்னா இறைவனிடத்தில் நெருக்கத்தை பெறுகிற அந்த நன்மக்கள் யார் நாயகமே என்று கேட்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார், அவங்க ஒரு கூட்டம், தஹாபு பி ரூஹில்லாஹ் அலா கைரில் அர்ஹாம் அலா கைரில் அர்ஹாம் பைனஹும் வலா அம்வாலின் யதஆதூனஹா. அவங்களுக்கு மத்தியில தன்னுடைய சொந்த பந்தம் அப்படிங்கிறதுனால, இணக்கம் அப்படிங்கிறதுனால, பொருட்கள் அப்படிங்கிறதுனால நேசம் வைக்க மாட்டாங்க, உண்மையான இறைவனுக்காக வேண்டி நேசத்தை வைத்துக் கொள்வார்கள். அப்படி அப்படிப்பட்ட அந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்றாங்க, ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், இன்ன உஜூஹுஹும் லநூர், அவர்களுடைய முகங்கள் அப்படியே ஒளிவால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். எங்க நாளைக்கு மறுமையில நடக்கிற செய்தி சொல்றாங்க, ஒளிவால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அவர்கள் ஒளியின் மீதே இருப்பார்கள், ஒளி மகுடத்தில் அமர்ந்திருப்பார்கள். மக்கள் எல்லாம் என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் இவர்கள் பயப்பட மாட்டார்கள். மக்கள் எல்லாம் கவலையோடு தொய்ந்திருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ஒளி மகுடத்தில் ஒளியான பிரகாசத்தோடு அமர்ந்திருக்கிற இந்த நன்மக்கள் எந்த விதமான கவலையும் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன் என்கின்ற வசனத்தையும் ஓதி காண்பிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபு தாவூதில் அந்த கிரந்தத்தில் பதியப்பட்டிருக்கிறது.